ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஐஎஸ்பி. நம்ம ஆல்ரெடி இன்டர்நெட்டு, நெட்ஒர்க்ஸு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. அதோட கண்டினியூஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து இன்டர்நெட் அக்சஸ் ஆகுது அப்படின்னா, அதில் இன்டர்நெட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஐஎஸ்பி நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அப்பனா தான் என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகும். சரியா? இதுதான் ஐஎஸ்பி. அதுதான் நம்ம சொல்கிறோம், ஒரு இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கும் அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் ஐஎஸ்பியோட ஹெல்ப்பு கண்டிப்பாக வேணும். ஐஎஸ்பி இல்லாமல் நான் ஒரு சிஸ்டத்தில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. சரியா? அதே மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இதுதான் ஐஎஸ்பின்னு சொல்கிறோம். ஐஏபி அப்படின்னு இருக்குது, இன்டர்நெட் ஆக்சஸ் ப்ரொவைடர், சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் ஆக்சஸ் ப்ரொவைடர் அப்படின்றத சொல்கிறோம். சரியா? அப்போ அந்த இன்டர்நெட் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த ஐஎஸ் இப்போ எப்படி நம்ம ஃபோன் லைன் வாங்குகிற டயலப் கனெக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அப்போது அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம அனலாக் சிக்னல்ஸாக இருக்கும், மொபைல் சாரி டெலிஃபோன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது, மோடம்ஸ். அது நம்ம வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அதுதான் வருது. டைப்ஸ் ஆஃப் ஐஎஸ்பியில் அது பார்க்க போகிறோம், என்னென்ன டைப்ஸில் நம்ம வந்து இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது. இதில் வந்து ஒரு சில கம்பெனி இருக்குது, ஒரு மெயினாக நான் வந்து AT&T, IBM குளோபல் நெட்ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் தான் நமக்கு ஐஎஸ்பி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் மெயின் ஆர்கனைசேஷன். சரியா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெப்சைட்ஸ் ரிலேட்டட் அண்ட் விர்ச்சுவல் ஹோஸ்டிங் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இந்த ஐஎஸ்பியை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. சரியா? ஐஎஸ்பி மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெரிஃபை பண்ணும். இப்போ வந்து இந்த சிஸ்டமுக்கு ஐஎஸ்பி நம்ம ப்ரொவைட் பண்ணலாமா அப்படின்றத வெரிஃபை பண்ணும். அதுக்கப்புறமா ஒரு மோடம் அசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்தான் நம்மளோட சிஸ்டத்துக்கு ஐபி அட்ரஸ் வரும். ஒரு சிஸ்டத்தில் ஐபி அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், அது வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். அதுவும் நெட்ஒர்க்கில் ஒரு பார்ட் ஆயிரும். இந்த ஐஎஸ்பி வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ரவுட்டரை ஆக்சஸ் பண்ண முடியும். ரவுட்டர் இருந்துச்சுன்னா தான் நம்ம குளோபலைஸ்டு நெட்ஒர்க்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், குளோபலைஸ் பண்ண முடியும். சரியா? இதில் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா, டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு 3 லேயர்ஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. டயர் 1 அப்படின்னா அதுதான் இப்போ நம்ம சொன்ன அந்த AT&T அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் ஐஎஸ்பி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷனுக்கு அந்த ஐஎஸ்பி ப்ரொவைடர் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ அந்த ஐஎஸ்பி ப்ரொவைடர் அந்த டயர் 2க்கு வரும். அந்த டயர் 2லேருந்து தான் நம்ம ஒரு கம்பெனிக்கோ இல்லை நம்மளோட வீட்டுக்கோ ஒரு ஹோம் கனெக்ஷன் இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறதுன்னா டயர் 3. அப்போ நம்ம டயர் 2லேருந்து தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். சரியா? அந்த ஒரு ஒரு டயர் 1, டயர் 2, டயர் 3 இது எல்லாத்துக்குமே ஸ்பீடு, பேண்ட் வித் இதெல்லாம் வேரி ஆகும். அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக்ஸில் வருது. இந்த டைப்ஸ் ஆஃப் ஐஎஸ்பியில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அனலாக் சிக்னல்ஸ் அதாவது ஃபோன் லைனில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஎஸ்எல், கேபிள், சேட்டலைட் கனெக்ஷன், வைஃபை, ஃபைபர் ஆப்டிக்ஸ் இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஒரு கனெக்ஷன் வேரியஸாக யூஸ் பண்ணுவோம். சரியா? இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த கான்செப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.